மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் செயல்படுவதற்கு ஆலங்குளத்தில் கட்டிடம் அமைத்து தர தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர்கள் கோரிக்கை. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஆலங்குளத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்க இன்று வருகை தந்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கோபால சுந்தரராஜிடம் ஆலங்குளம் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் வக்கீல் சிவபத்மநாதன் தலைமையில் தலைவர் ஆலடி மானா என்ற வைத்தியலிங்கம், ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன், திமுக நகர பொருளாளர் சுதந்திரராஜன் ஆகியோர் கோரிக்கை மனு கொடுத்தனர். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, ஆலங்குளத்தில் கடந்த 2016 முதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஆலங்குளம் மற்றும் வீரகேரளம்புதூர் தாலுகாவை உள்ளடக்கிய பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் உரிமையியல் வழக்குகளை விசாரிக்க தென்காசி மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களும் 40 முதல் 50 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டியது உள்ளது. ஆலங்குளத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அமைக்க பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு கடந்த 2019 ஜனவரியில் அரசாணை பிறப்பித்தது. போதிய கட்டிட வசதி இல்லாத காரணத்தால் மாவட்ட நீதிமன்றம் அமைவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருகின்றன. ஆலங்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அம்பாசமுத்திரம் சாலையில் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் BSNL கட்டிடத்தின் ஒரு பகுதி செயல்பாடு இன்றி உள்ளது. அதில் புதிய நீதிமன்றம் அமைவதற்கு ஏற்ற வசதி உள்ளது. இந்த இடத்தில் மாவட்ட நீதிமன்றம் அமையவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் மற்றும் ஆலங்குளம் வழக்கறிஞர் சார்பில் கேட்டுக்கொள்வதாக அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது.